சென்னை ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். காட்சிகளை நிரலில் பார்க்கலாம். இந்த ராணி மேரி கல்லூரியுடைய முதல்வர் உமா மகேஸ்வரி அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர்களே, அரசு உயர் அதிகாரிகளே, அலுவலர்களே, இளைஞர்களே, சுய உதவிக்குழுடைய உறுப்பினர்களே, எழுச்சி மிக்க இந்த ராணிமேரி கல்லூரி பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய பாசமிகு நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாநில அளவிலான முதல் இளைஞர் திறன் திருவிழாவும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்குகிற இணைப்பு விழாவும் இணைந்து நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்தித்து அதைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது இரண்டு அமைச்சர்களுக்கும் இருக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. இதே தன்மை தொடர வேண்டும், இதனையே மற்ற அமைச்சர்களும் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பான விழா, இந்த சிறப்புக்குரிய விழாவை பாரம்பரியம் பெருமை கொண்ட ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் நடைபெறுவது என்பது மிக மிக பொருத்தமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. உணர்ச்சிமிக்க மாணவிகள் புடைசூழ நடைபெறக்கூடிய விழாவாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள் இந்த கல்லூரியுடைய வரலாற்றை பற்றி. 1915 கேப்பர் இல்லம் என்ற பெயரில் இருந்த புகழ்பெற்ற கட்டிடத்தில்தான் ராணிமேரி கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கேப்பர் இல்லம் என்று சொல்லுகிற போது என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒன்றாக இது அமைந்திருக்கிறது. இந்தியாவிலேயே முதன் முதலாக 3 மகளிர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது, அதிலே இதுவும் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் முதல் மகளிர் கல்லூரி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராணிமேரி கல்லூரி தான். லட்சக்கணக்கான மகளிருக்கு கல்வி கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் இந்த விழா நடைபெறுவது என்பது பொருத்தமாக அமைந்திருக்கிறது. சரியான இடத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. ஆக அப்படி தேர்ந்தெடுத்து நடத்தக்கூடிய துறையினுடைய அதிகாரிகளுக்கும் துறையினுடைய அமைச்சர்களுக்கும் நான் முதலில் முதலமைச்சர் என்கிற அந்த முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ராணிமேரி கல்லூரிக்குள்ள நுழைகிற போது எனக்கு பழைய நினைவுகள் வந்துச்சு. பேசின அமைச்சர்கள் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள், பழம்பெரும் பெருமை கொண்டிருக்கக்கூடிய பெரிய வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரியை இடிப்பதற்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முனைந்தார்கள். நான் இந்த நேரத்தில் அரசியலெல்லாம் பேச விரும்பல, அது தேவையும் இல்லை. ஆனால் அன்றைக்கு அதை இடிக்கக்கூடாது என்று இந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவிகள், பழைய மாணவிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்திய காரணத்தால் அன்றைக்கிருந்த அரசு
கல்லூரிக்குள் வரக்கூடிய குடிநீர் சப்ளைய அன்றைக்கு துண்டித்தது, நிறுத்தி வச்சாங்க. இன்னும் கூட சொல்லணும்னா கழிப்பறைகளை பயன்படுத்த கூட தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. கல்லூரியை மூடிவிட்டு இங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களை வேறு ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் கூடலாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்பொழுது இங்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். நான் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக பொறுப்பில் இருக்கிறேன். அன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது தலைவர் கலைஞரிடத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வருது. சட்டமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் கலைஞர் சொல்லுகிறார், வீட்டுக்கு வருகிற வழியில் ராணிமேரி கல்லூரியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் போய் நீ சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வா, திமுக ஆதரவு தரும் என்ற அந்த செய்தியை சொல்லிட்டு வா என்று எனக்கு தகவல் அனுப்பினார்கள். ஆதரவு தெரிவிக்க நான் வந்தேன். நான் வந்தவுடன் வாசலில் அந்த கேட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள், போலீஸ் காவலர்கள் ரொம்ப மரியாதையோட கதவை திறந்து வெளில விட்டாங்க. ஆக அப்படி கல்லூரிக்குள்ள வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவிகளை எல்லாம் நான் சந்திச்சு ஒரு 2 நிமிடம் அல்லது ஒரு 3 நிமிடம் அவரிடத்தில் பேசிவிட்டுத்தான் திரும்பி போனேன். கேட்டு திறந்துருந்துச்சு, அதெல்லாம் இதை தான் நீங்கள் கவனிக்கணும். நான் வருகிற போது வாசலில் நின்று கொண்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் கேட்டை திறந்து விட்டாங்க, உள்ளே வரேன். வந்து மாணவிகளை சந்தித்து விட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு ஊக்கப்படுத்தி விட்டு உற்சாகப்படுத்தி விட்டு வெளியில் திரும்புகிற போது மூடியிருந்த கேட்டை மறுபடியும் திறந்து விடுறாங்க, அப்பவும் வெளியில் போகிறேன். இதுதான் நடந்துச்சு. ஆனால் இது நடந்த நேரம் 2 மணி அல்லது 3 மணி அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 9:00 மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு. உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று, என்ன காரணம் என்று கேட்டேன். ராணிமேரி கல்லூரியில் பூட்டியிருந்த கேட்டு மேலே ஏறி குதிச்சு நீங்கள் உள்ளே போய் மாணவிகளை தூண்டி விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, அதற்காக உங்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறதுன்னு என்னை கைது செஞ்சாங்க. அதையெல்லாம் அமைச்சர்கள் குறிப்பிட்டாங்க. கடலூர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒரு மாத காலம் நான் சிறையில் இருந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஆக இந்த கல்லூரிக்கு, இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியிலே பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய கல்லூரியுடைய ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை எனக்கும் உண்டு என்கிற அந்த தலை நிமிர்ந்து உங்களிடத்தில் பேச வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இடத்திற்கு கேப்பர் என்று அப்போது பெயர். என்னை கொண்டு போய் சிறையில் அடைச்சி வச்சாங்களே கடலூரில், அந்த சிறைக்கு என்ன பேரும் கேட்டால் அது கேப்பர் சிறை அதுவும். ஆக இது என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ நிகழ்ச்சிகள், மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இந்த கல்லூரிக்காக போராடிய மாணவிகளுக்கு நான் ஊக்கப்படுத்திய நேரத்தில் நான் சிறைபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வாடினேன் என்று சொன்னால், வாடினேன் என்றல்ல, மகிழ்ச்சியோடு தான் இருந்தேன். ஆக சிறையில் அடைக்கப்பட்டேன் என்று சொன்னால் இதுவும் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக அப்படிப்பட்ட முக்கியமான இடத்தை பிடித்த இடம்தான் இந்த ராணிமேரி கல்லூரி. இத்தகைய புகழ்பெற்ற இந்த ராணிமேரி கல்லூரியில் 3.2 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் மாளிகை கட்டப்பட்டுச்சு. கடந்த கால ஆட்சியாளர்கள் கலைஞர் என்ற பெயரை நீக்கிவிட்டார்கள். அது மீண்டும் இப்பொழுது நாம் சூட்டியிருக்கிறோம். கட்டிடங்களில் இருக்கக்கூடிய பெயரை நீக்கிற காரணத்தால் கலைஞர் மக்கள் மனசிலிருந்து நீக்கிட முடியாது. அவர் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளத்தில், உணர்வில் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமைக்குரிய கலைஞர் பெயரால் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் ராணிமேரி கல்லூரியாகும். இந்த விழா மிக மிக ஒரு முக்கியமான விழாவாக, இளைஞர் விழா, அதுவும் இளைஞர் திறன் திருவிழா. இளைஞர் என்றால் ஏதோ மாணவர்கள்
என்பதுதான் பொருள் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. இளைஞர்கள் என்றால் நீங்களும் இருக்கிறீங்க, மாணவிகளும் அதிலே அடக்கம் என்பது எல்லோரும் புரிந்து கொண்டாக வேண்டும். இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களின் வளர்ச்சியை பொறுத்தே அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அமைந்திருக்கு. அந்த வகையில் மற்ற நாடுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இந்தியா தான். அந்த இளைஞர்கள் அனைத்து வகையிலும் திறமைசாலிகளாக அவர்களை உருவாக்க வேண்டும். அதாவது இளைஞர் சக்தியை உருவாக்க வைக்க வேண்டும். அதற்கு முக்கியமாக கல்வியை நாம் தந்தாக வேண்டும். அடிப்படை கல்வி மட்டுமல்ல உயர்கல்வியும் தந்தாக வேண்டும். அப்படி கற்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையை நாம் வழங்க வேண்டும். அப்படி வேலை பெற்றவர்கள் அதற்குரிய ஊதியத்தை அவர்கள் பெற வேண்டும். அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையை அமைத்து தருவதன் மூலமாக இந்த நாட்டுக்கு அவர்கள் தங்களது முழு திறமையும் கொடுத்து உழைப்பார்கள். இத்தகைய உழைப்பு சக்கரத்தை சரியாக உருவாக்கக்கூடிய அரசுதான் இன்றைக்கு உங்களுடைய அன்போடு ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட பெரும்பாலான திட்டங்கள் இத்தகைய உழைப்பு சக்கரத்தை உருவாக்கக்கூடிய திட்டங்களாக அமைந்திருக்கும். 2010 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நமது மாநிலத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு இயக்கம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் என்ற தனித்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பை அன்றைக்கு உருவாக்கினார். அப்போது தேசிய அளவிலோ அல்லது பிற எந்த மாநிலத்திலோ இத்தகைய திறன் மேம்பாட்டிற்கான தனி அமைப்பு எதுவும் கிடையாது. நமது மாநிலத்தில் முன்னோடி திட்டமாக இத்தகைய தனி அமைப்பை ஏற்படுத்தி பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். இந்நிறுவனம் அனைத்து வகையான திறன் பயிற்சிகளை வழங்கக்கூடிய முதன்மை அமைப்பாக அறிவிக்கப்பட்டு மாநிலத்தில் இளைஞர்களுடைய தொழில் திறன் மேம்பாட்டுக்கான சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாகத்தான் எல்லோரும் குறிப்பிட்டதை போல நான் முதல்வன் என்ற அந்த திட்டத்தை அறிவித்தேன். நான் மட்டும் முதல்வன் சொல்லிட்டு தான் பத்தாது, நீங்களும் ஒவ்வொருவரும் நான் முதல்வன் நான் முதல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதற்காகத்தான் அந்த பெயரை நாம் சூட்டியிருக்கிறோம். ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்ற ஒரு நிலை, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வேலைக்கு தகுதியான இளைஞர்கள் கிடைக்கவில்லை என்கிற ஒரு நிலை. இந்த ரெண்டையும் இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய அரசு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஏராளமான புதிய நிறுவனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வேலைக்கான ஆட்களை உருவாக்க திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி வருகிறோம். புதிய தொழில்நுட்பங்களும் வளர்ந்து வருகின்றன. அதற்கேற்ப நம்முடைய இளைஞர்களை தயார்படுத்திட வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியோடு துவங்கப்பட்ட கனவு திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம். அதேபோல் ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம் இருக்கும். அந்த விருப்பங்களை வளர்த்தெடுக்கவும் இத்திட்டம் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் முழுவதும் 500,000 இளைஞர்களுடைய கல்வி அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்தவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய தனித்திறமையை கண்டறியப்பட்டு அவர்களை மேம்படுத்த நான் முதல்வன் என்ற அந்த மகத்தான திட்டத்தை கடந்த 1/3/2022 அன்று நான் துவக்கி வச்சதை பெருமையாக கருதுகிறேன். மாணவர்கள் தங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு அதற்கேற்ப வேலைவாய்ப்பினை பெற்று தங்கள் தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. திறன் பெற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் மாநிலத்தினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். அதனால்தான் என்னுடைய நேரடி பார்வையில் இந்த திட்டம் தொடங்கியிருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 10,00,000 இளைஞர்களுக்கு கல்வி அறிவு மற்றும் திறன் உயர்த்த வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இதற்கேற்ற வகையில் பாடத்திட்டங்களும் மாற்றப்பட இருக்கிறது.
நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகமானது அரசு கல்லூரிகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை அதற்கேற்ற பயிற்சிகளை வழங்கிட பெரும் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு வேலைவாய்ப்பு பெறக்கூடிய திறன் பயிற்சிகள் நடத்தப்பட இருக்கிறது. நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் மாறி வரும் தேவைக்கேற்ப பாடத்திட்டங்களை மேம்படுத்த சர்வதேச பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்துறை சங்கங்களோடு இணைந்து செயல்பட தமிழ்நாட்டில் அதிக அளவிலான தொழில் நிறுவனங்கள் கொண்ட துறைகளில் திறன்மிகு மையங்களை உருவாக்குகிறது. 21ஆம் நூற்றாண்டிற்கான திறன்கள் மற்றும் தகவல் தொடர்பு திறன்கள் அனைத்து கல்வி நிறுவனங்களில் வழங்கி நமது இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக மாற்ற வேண்டும். இதுபோன்ற நடவடிக்கைகளை இன்றைக்கு நாம் மேற்கொண்டு வருகிறோம். நம்முடைய மாநிலத்தினுடைய இளைஞர்கள் மிகவும் திறமையானவர்கள். அவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த அரசு நிச்சயமாக செயல்படும். இதற்கு சான்றாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்திறன் போட்டிகளில் பங்கு பெறும் விதமாக மாநிலத்தில் திறன் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற 32 மாணவர்கள் ஜனவரி 2022 புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய அளவிலான இறுதிப் போட்டிகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள். 32 மாணவர்களும் போய் அன்றைக்கு ஜனவரி 2022 போய் புதுடெல்லியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போட்டியில் பெருமையோடு சொல்கிறேன், அந்த 32 பேரில் 23 பேர் பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். இதுபோல் அதிக பதக்கங்களை தமிழகம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். இது இந்த அரசினுடைய திறன் மேம்பாட்டில் செலுத்திய அக்கறைக்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. 2006-2007 முதல் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் வாயிலாக இளைஞர்களுக்கான தொழிற்பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகளிரின் முன்னேற்றத்திற்காக முத்தமிழர் கலைஞரவர்களின் தொலைநோக்கு பார்வைதான் 1989 நாட்டிலேயே முதன் முதலாக தருமபுரி மாவட்டத்தில் துவங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு என்கிற ஒரு மாபெரும் திட்டம். இது இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது சமூக பொருளாதார மேம்பாட்டை அடைவதற்கு சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டமைப்புகளை உருவாக்கி முறையான பயிற்சிகளை வழங்கி வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்களை தொடங்க வங்கி கடன் இணைப்புகளை ஏற்படுத்தி சுய உதவிக்குழு இயக்கத்தை நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இன்றைய தினம் மாநில அளவிலான முதல் இளைஞர் திறன் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர் திறன் திருவிழாவானது தமிழகத்தினுடைய 388 வட்டாரங்களில் 1,94,00,000 ரூபாய் செலவிலே நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்வை அன்றாடம் நடக்கும் சராசரி நிகழ்வாக கருதாமல் இத்திருவிழாவின் நோக்கத்தை வெற்றியடைய செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் இதை வெற்றியடை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு பெரிய அளவில் இருக்கிறது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய வழிகாட்டுதலில் ஊரக திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் 2006 முதல் இது நாள் வரை 160,785 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி திட்டங்கள் மூலமாக தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு 117,841 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடந்த நிதியாண்டில் 79,000 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களின் வேலைவாய்ப்பும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் அதிகம் வேலைவாய்ப்புள்ள தொழில்களை பற்றி அறிந்து கொள்வதோடு திறன் மேம்பாடு குறித்த விழிப்புணர்வு மற்றும் தகவல்களும் ஒருங்கே கிடைக்கப்பெற்று சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற வழிவகை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஆண்டு முதல் இளைஞர் திறன் விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இங்கு சிறப்புற நடைபெற்று வரும் இந்த இளைஞர் திறன் திருவிழா இளைஞர்களின் வாழ்விற்கு மேலும் வளம் சேர்க்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறது என்பதில் யாருக்கு எந்த சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் கடந்த நிதியாண்டில் புதிதாக 36,957 மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2021-22 நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு
21,392 கோடி 50 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.